இதை மாதிரிலாம் வந்து இதை நான் நம்புறதே கிடையாது. நான் எந்த கால சின்ன வயசுலேயும் சரி இப்பவும் சரி அதெல்லாம் நம்பது கிடையாது. ஆவிக்கு வேறு வேலை கிடையாதா? இவர்கிட்ட தான் வந்து பேசுமா? நம்ம வீட்டில் என்ன செத்து போனால் ஆவி நம்மக்கிட்ட தானே பேசணும். நல்லது கிடையாது, நம்மளே போடலாங்கிறாங்களே ஐயா. யாரும் போட முடியாதுமா, இதெல்லாம் சும்மா ஏமாத்தின்னுக்கிற வேலை. போட்டுன்னு போகிறோம், போட்டுன்னு போட்டோம். இப்போ ஆவிக்கிட்ட பேசி என்ன பண்ண போகிறோம் சொல்லுவோம். ஏதாவது நன்மை ஒன்று நம்ம ஆவி கூட போயிடணும், இல்லை ஆவியை நம்ம கூட கூப்பிட்டுக்கணும். ஒரு பயணம் இல்லை. இது வந்து மனித கற்பனையும் பயத்தையும் சேர்த்து உண்டாக்குற விஷயம் தான் இது. எதுவும் இல்லை அப்படின்ட்டுனா நீ தைரியமாக இருப்பேன், ஐயோ ஏதோ இருக்குதுன்னா பயந்துருப்பேன். அப்போ இந்த இருக்குது இருக்குது இருக்குதுன்னு பயம்படுத்தவே கூடாது. மனிதன் தைரியமாக வாழணும். அதுக்கு இதெல்லாம் யோசிக்கவே கூடாது. மக்கள் இதை யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கனாவே அவங்களுக்கு பல கற்பனைகள் உண்டாகினே இருக்கும். ஒன்றுக்கு ஒரு கேள்வி வந்துடுச்சுன்னு சொன்னால் பலாயிரம் கேள்வி வந்துக்கினே இருக்கும். அதுலேருந்து முடிவே கிடைக்காது அதுக்கு. அதனால் அந்த மாதிரி ஆவி உலகம் பேய் உலகம்லாம் போகக்கூடாது. போய் இன்னும் சாதிக்க போகிறேன், போயிட்டு ஆவி உலகத்துக்கிட்ட பேசினேன், ஒரு இந்தியன் பேங்க்கில் இருக்கிற கேஷெல்லாம் என் வீட்டில் வையின்னா பரவாயில்ல, 10 பைசா வராது. ஆவி உலகத்துக்கிட்ட பேசி பாக்கெட்லேருந்து பணமும் போயிட்டோம். அப்புறம் எதுக்கு அந்த ஆவி உலகம் பேய் உலகம்லாம்? நமக்கு தேவையில்லாத வாழ்க்கை. இதை எப்படி வாழணும், எப்படி போனால் நம்ம குழந்தைங்களை நல்லா வளர்க்க முடியும், எப்படி போனால் நான் கனவு மனைவி நல்லா இருப்பேன், எப்படி இருந்தால் என் அப்பா அம்மாவை நல்லா காப்பாற்ற முடியும், இதை யோசிக்கணுமே தவிர ஆவி உலகம் பேய் உலகம்லாம் யோசிக்கவே கூடாது. சரிங்கய்யா, இது யோசித்தீங்கன்னா விடையே கிடைக்காது. யார் பார்த்தது ஆவியை காட்ட முடியுமா? எத்தனை வந்து ஒன்றையும் காட்ட முடியாது. அதனால் அந்த மாதிரியான விஷயம் நமக்கு தேவையற்றது தானே. நம்ம உழைக்கிறோம், நம்ம சாப்பிட்றோம், நம்ம சம்பாதிக்கிறோம். இதை யோசித்து நம்ம சுற்றத்தில் நம்ம சொந்தத்தில் எப்படி வாழணும் அப்படின்றத முடிவு பண்ணி வாழணுமே தவிர அதை விட்டுட்டு ஆவி உலகம் பேய் உலகம்லாம் போனீங்கன்னா நீங்கள் நிம்மதி இழந்துருவீங்க. அப்புறம் ஆவி உங்கள் வீட்டுக்கு வந்துடும் அது. ஆமாம், விபரீதமாக இல்லை மாறிதான் சொல்லு. நீ நான் ராத்திரியில் தூங்கவே மாட்டேன், அதுக்கிட்ட இல்லை பேசுங்கண்ணா. பகல்லெல்லாம் உங்க வீட்டுக்கார ஓதிப்பார், ராத்திரிலாம் பேசுனேன்ட்டு இப்போ வந்து தூங்குறேன்ட்டு. அதனால் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் போகாதீங்க. வாழ்க்கை சிறப்பாக வாழுங்க, தர்மத்தை பண்ணுங்க. தர்மம் மட்டும்தான் உங்களை எல்லா விதத்துலையும் காப்பாற்ற. உன் கனவு கூட உன்னை காப்பாற்ற முடியாது, உன் தாய் உன்னை காப்பாற்ற முடியாது, அதே மாதிரி நீ உன் கனவுனை காப்பாற்ற முடியாது. நீ உன் நல்ல நிலைக்கு நீ போகணும், இறைவனுடைய உனக்கு அருள் வேணும், பாவங்கள் அழியணும்னா தர்மத்தை கை கொள்ளுங்க. அது ஒன்னால் மட்டும்தான் அதை அழிக்க முடியும், வேறு எதாலையும் அழிக்க முடியாது. நான் என்னுடைய வீட்டு வாசப்படியில் உட்காந்துன்னு இருக்கிறேன். எனக்கு முன்னாடி ஒரு வீட்டு வாசப்படியில் இன்னொருத்தர் உட்காந்துன்னு இருக்கிறார். அது ஒரு பாதை. அது ஒரு பிச்சைக்காரன் வர்றார். அந்த முன்னாடி எனக்கு முன்னாடி இருக்கிறவரை கேட்குறாரு, ஐயா பசியாக இருக்குது, எதுனா இருந்தால் கொஞ்சம் கொடுங்க அப்படின்ட்டு. அவங்க 4 பேர் அண்ணன் தம்பிங்க, ஒன்றும் இல்லைப்பா அப்படின்ட்டாங்க. அடுத்தது நான் தான் உட்காந்துன்னு இருக்கிறேன். என்கிட்ட வந்து ஐயா பசியாக இருக்குது, என்ன இருந்தால் கொடுங்கன்னு. இப்போ எங்கள் வீட்டில் பிச்சைக்கார் வந்துக்கிறாரு, என்ன இருக்குது எடுத்தாருன்னா இல்லைன்னிடுவாங்க. ஏன்னா எனக்கு கொடுக்கணும் இல்லை அப்புறமா, அதனால் அவனுக்கு இல்லைன்னிடுவாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன், எனக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வாங்கி வச்சுக்கிறேன்னு. நான் என்ன வாங்கி வச்சுக்கிறேன், 2000 ரூபாய்க்கு இட்லி வாங்கி வந்தேன், அரைனா ஒரு இட்லி, 2000 ரூபாய்க்கு இட்லி வாங்கி வச்சேன், எடுத்துன்னு வான்னு. அப்போ போய் சொல்ல முடியாது இல்லையா, எடுத்துன்னு வந்தாங்க. அவன் என்ன பண்ணால், ஒரு நீட்டு பிளாஸ்டிக் கவர் வச்சுக்கிறான், அதில் பிடிக்கிறான், இதில் போடுமான்ட்டு. எங்கள் வீட்லேயும் அதில் போட போனாங்க. அப்போ கூப்பிட்டு திட்டினேன் நான், இந்த மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு பரவாயில்ல, ஆனால் இந்த மாதிரி இழிவுபடுத்து போடாது. இலையாத்தனை வந்து வச்சு உட்கார வச்சு போட்டோம். சாப்பிட்டுக்கினே இருக்கிறான் அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவனுக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. என்னடா நம்ம இல்லைன்னுட்டு அவன் உட்கார வச்சு போடுறானேன்ட்டு. உடனே புட்டு 2 வாழைப்பழம் எடுத்துக்கணும் ஓடியாந்தாங்க அவங்க சம்சாரம். இதையும் போட்டுக்கப்பானு அவன் மூஞ்ச நிமிந்து பார்த்துட்டு சொன்னான், எனக்கு பசிக்கு தான் கேட்டேன், சாமி கொடுத்துட்டார், நீ எத்தனை போனிட்டான். எவ்வளோ பெரிய அசிங்கம். அப்போ இந்த தர்மம் எப்படி பண்ணணும்னா மனம் உகுந்து பண்ணணும்டான்றான். இன்னொருத்தர் கட்டாயத்துக்காக பண்ணக்கூடாது. அவருக்கு நான் தர்மம் பண்ணுறேன் தெரியணும்னு பண்ணக்கூடாது, அது தர்மத்திலேயே சேராது. தர்மம்ன்றது மனம் உகந்து பண்ணணும். அதனால சொல்கிறான், மாடு மனை கூட கோபுரங்கள் கூட வருமோ, ஓடிட்ட பிச்சையும் முகந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் வருமேன்றோம். நம்ம ஆசிரமத்துக்கு கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் 10000 ரூபாய் அமைச்சார். அவர் என்ன கேட்குறாரு, என்னை 10000 ரூபாய் அமைச்சிட்டு இது பூமிதானத்தில் சேருமா சாமின்னார். சேரும்பா அப்படின்னு சொன்னேன்.
சரி இது பூமி தானத்தை கொடுத்துட்டேன், அடுத்தது கோதானம் சொல்லிக்கிறீங்க, அது ஒரு மாடு வாங்கி தரேன் அப்படின்னாரு. மாடு வாங்கி கொடுத்தவங்க யார் காப்பாற்றுறது? ஆள் இருக்கணும். ஒரு வாயிலாஜி ஒன்று பட்டினி போட்டு சாவடிது, அது பெரும்பாவம் ஆகிடும். அதனால் நான் சொல்லிட்டேன், அதெல்லாம் வாங்கி கொடுக்கப்பா, இங்கே பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதெல்லாம் ஒன்று கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டேன். அது மாதிரி தர்மம்ன்றது நம்ம மனசு உகந்து செய்யணுமே தவிர இன்னொருத்தர் நம்மளை பெருமையாக நினைக்கணும்னு செய்கிறத தர்மம் கிடையாது. கரெக்டாக. அதனால் தர்மம்ன்றது அதை தான் செவ்வாய்க்கு ரொம்ப அழகாக சொல்ல, ஓடி போடுறா அவன் கேட்டு போடாதறான்றார். ஓடி போச்சு போடு. அது எப்படி இருக்குன்னா, உன் சாவில் வந்து குதிரையினுடைய வாலில் ஓலை கட்டி கொளுத்துனா எப்படி ஓடும் குதிரை? கண்ணு மண்ணு தெரியாத ஓடும். அந்த மாதிரி நீ செய்த தர்மத்தினுடைய பலன் அந்த குதிரை ஓடி அந்த உன்னை தடுக்கணும். இதை தான் கர்ணனை தடுத்தான் தர்ம தேவதை. மகாபாரதத்தில் எவ்வளவோ பேர் செத்தான், எண்ண முடியாத பேர் செத்தான். ஆனால் கர்ணனுக்கு மட்டும்தான் அந்த மரணத்தில் அம்பை அடிச்சுக்கினே இருக்கிற அர்ஜுனை மாலைகளாக விழுந்துக்கினே இருக்குது. ஏன்னா அவன் பண்ண தர்மம், அவனுடைய தர்மத்துக்கு உலகத்தில் வேறு யாரையும் ஒப்பிடவே முடியாது. அப்படி இருக்கணும் தர்மம், அது பேர் தான் தர்மம். அஞ்சு ரூபா கொடுத்துட்டு அஞ்சு வாட்டி ஃபோன் பண்ணி கேட்குறது தர்மம் ஆகாது. அது மிகை உன்னுடைய புகழுக்காக கொடுக்குறேன்னு அர்த்தம். உண்மையான தெய்வத்துக்கு நீ கொடுக்கணும்னு நினச்சிட்டின்னா அதுக்கு கேள்வியே இருக்கக்கூடாது, அடுத்தவன் பார்க்கவே கூடாது. அப்படி பண்ணுறது தான் உண்மையான தர்மம். அடுத்தவன் பார்க்கணும், அடுத்தவங்ககிட்ட சொல்லணும், அடுத்தவன் உன்னை மெச்சுக்கணுன்றது அது உண்மையான தர்மத்துக்கு ஈக்குள்ளாகாது. அதனால் நல்ல மனமுகந்து தர்மம் பண்ணுங்க, அந்த தர்மம் உங்கள் மரணத்தில் கூட வந்து காப்பாற்றும். கேரளாவிலேருந்து ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, திருவனந்தபுரத்துலேருந்து. இந்த நம்ம வீடியோவெல்லாம் பார்த்துருக்கிறாரு. பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, சாமி நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணுறீங்க, நாங்கள் இங்கே எதனா பண்ணணும், என்ன பண்ணணும்னு கேட்டார். நான் சொன்னேன், அங்கே எங்கேயாவது இல்லாதவங்க இருப்பாங்கப்பா, அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு தான் என்ன கொடுக்க சக்தி என்னவோ அதை கொடுங்கன்னு. இல்லை இங்கே அந்த மாதிரி ஏழைங்க யாரும் இல்லை அப்படின்னு மாதிரி நான் உடனே சொன்னேன். ஆனால் அது ஆசிரமங்கள் இருக்கும் குழந்தைங்கள வச்சுக்கணும், அது மாதிரி இடத்துக்கு எத்தனை பண்ணுங்க. தர்மம் எப்படி ஒன்றா பண்ணலாம், யாருக்கு ஒன்றாலும் பண்ணலாம். அதனால் இல்லாதவங்களுக்கு பண்ணுறது தான் தர்மம், அதை பண்ணுங்கப்பா அப்படின்னு. அது மாதிரி ஒவ்வொரு இடங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் 10 ரூபா கொடுத்தா வாங்க முடியாத இடமோங்குது, வாங்காத இடமோங்குது. அதே நேரத்தில் இந்த 10 ரூபா கொடுத்தா பத்தாத இடமும் இருக்குது. அப்போது நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த தர்மத்தை பயன்படுத்தணும். இப்போ நம்ம ஆசிரமம் இருக்குது, இப்போ சாப்பாடு மட்டும் போட்டுனா இங்கே யார் வந்து சாப்பிடுவாங்க சொல்லுவோம். நான் சாப்பாட்டுக்கு 20,000 கொடுக்குறேன், சாப்பாடு போடுவோம், யார் வந்து சாப்பிடுவான்? அந்த பௌர்ணமி இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் தான் சாப்பிடுவோம். அப்போது அந்த மாதிரி காசு உதவாது போயிடும். அப்போ இந்த மாதிரி இதுக்கு கட்டும்போது 1000 பேருக்கு அது உபயோகப்படும். அதில் எத்தனை பேர் அந்த 1000 பேர் வராங்கன்னா அதில் குறைஞ்சது ஒரு 10 பேராவது அந்த இறைவனுடைய பாதையில் போக மாட்டாங்கன்னா அதுக்காக தான் இவ்வளோ பேசுங்கிறோம், இவ்வளோ செய்துங்கிறோம்.